அல்லாவுடைய அடியார்கள் பண்புகள் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரப்போக்கில் அவங்களோட குடும்பத்தை பற்றி சொல்கிறான். அவங்க எப்படியான குடும்பத்தை எதிர்பார்ப்பாங்க, அவங்க எப்படியான குடும்பத்துக்காக அல்லாஹ்விடத்தில் வாக்கு வைப்பாங்கன்னு சொன்னால், அது உண்மையிலேயே அந்த வேர்ட் ஒரு குடும்பத்தை விபரிக்கிற அந்த சொல் அழகான ஒரு சொல், குர்ரத் ஆயுனின், ஒரு கண் குளிர்ச்சியான குடும்பம். இது எந்த கவிஞனாலேயும் அந்த வசனத்தை சொல்லல. நாங்களும் வைரமுத்தை வாசிக்கிறோம், கண்ணதாசனை வாசிக்கிறோம், ஷேக்ஸ்பியரை வாசிக்கிறோம், ஏன்னா ஆனால் எந்த கவிஞனாலேயும் அந்த ஒரு சொல்லால் ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லல, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த குர்ஆன் சொல்ல இந்த வேர்டு இருக்குது, தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். குர்ரத் ஆயுன், ஒரு கண் குளிர்ச்சியான குடும்பம். இந்த பாதையில் வந்து பயணிக்கிற குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அந்த குடும்பம் வந்து ஒரு கண் குளிர்ச்சியான குடும்பம். ஆனால் நாங்கள் கேட்டுக்கொள்ளணும், எங்களோட குடும்பம் கண் குளிர்ச்சியான குடும்பமாக இருக்குதா? எங்களோட கணவன் மனைவி உறவுல கண் குளிர்ச்சி இருக்குதா? எங்களோட பிள்ளைகளால் நாங்கள் கண் குளிர்ச்சி பெறுகிறோமா, அல்லது பிள்ளைகள் எங்களால் கண் குளிர்ச்சி பெறுகிறாங்களா? இந்த கேள்வியை நாங்களே கேட்டுக்கொள்ளணும். ஒன்று, கணவனால் மனைவி கண் குளிர்ச்சி பெறணும், மனைவியால் கணவன் கண் குளிர்ச்சி பெறணும், பிள்ளைகளால் பாப்பா அம்மா கண் குளிர்ச்சி பெறணும், பாப்பா அம்மாவால் பிள்ளைகள் கண் குளிர்ச்சி பெறணும். இப்படியான ஒரு கண் குளிர்ச்சியான குடும்பம் தான் ஒரு இபாதுர் ரஹ்மான், ஒரு அல்லாஹ்வுடைய அடியாண்ட குடும்பம் என்று சொல்றது ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா சொல்றது. அந்த குடும்பம் தான் நான் சொன்ன இந்த பாதையில் பயணிக்கிற குடும்பம். அந்த குடும்பம் தான் இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தை நாங்கள் எப்படி உருவாக்குறது? இன்றைக்கு அந்த குடும்பம் அப்படி இருக்குதா? நாங்கள் எங்களை ஒவ்வொருத்தரும் அவருடைய குடும்பத்தை பார்ப்போம், எங்களை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? பல கட்டங்களில் நாயும் வளர்ச்சி துண்டு மாதிரி தான் இருக்கும், முள்ளு துண்டு மாதிரி. அப்படி இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் எங்களை கொஸ்டின் பண்ணிக்கொள்ளுங்க, நான் எங்களை நான் கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் ஒரு கண் குளிர்ச்சியான குடும்பம் இல்லை, நான் இபாதுர் ரஹ்மான் இல்லை, என் இபாதுர் ரஹ்மான் பண்பு இந்த குடும்பத்தில் இல்லை, ஸோ ஐ ஹேவ் டு கரெக்ட் மை செல்ஃப், சம்திங் இஸ் ராங் சம்வேர். எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுபோல் பிள்ளைகளால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, கண் குளிர்ச்சி வரலையா, வி ஹவ் ஃபெயில்ட். எங்களால் பிள்ளைகளுக்கு கண் குளிர்ச்சி வர்றது இல்லையா, வி ஹவ் ஃபெயில்ட். ஸோ நாங்கள் வெளி தோட்டத்தில் நாங்கள் இபாதுர் ரஹ்மான் மாதிரி காட்டிக்கொள்ளையிலும் ஐக்கும், அல்லது ஆக்களுக்கு காட்டிக்கொள்ளையிலும், அல்லது பெரிய ப்ரொஃபஷனல் அறிக்கையிலும். இந்த எஜுகேஷன் எல்லாம் தான் நடந்துருக்குது, பிஹெச்டி எடுக்கிறாங்க, எத்தனையோ பிஹெச்டி சேர்க்கும். தே கேன் ஹேவ் மைட்டி லெட்டர்ஸ் பிஹைண்ட் தியர் நேம்ஸ், பட் தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்மைல் வித் தியர் வைஃப், தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்மைல் வித் தியர் சைல்ட், தே ஹவ் நோ டைம் டு டூ தட், தட்ஸ் த அதர் ப்ராப்ளம். எங்களோட லாஸ்ட் 3 டேஸுக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் நான் நடத்துகிற ஸ்கூல் ஒன்று இருக்குது, அப்ரார் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஒரு சோஷியல் என்ஜினியரிங் ப்ரோக்ராம் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் கிரேட், அதாவது பிள்ளைகள் 1.5 வயசுலேருந்து டாட்லர் குரூப், அதிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் 14 வயசு வரைக்கும் கைட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமில் ஒரு பிள்ளை வந்து சரியான ஹைப்பர் ஆக்டிவ், அந்த ஸ்கூலுக்கு வர்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளை அதை இழுக்கிறது, இதை இழுக்கிறது, ஆக்களுக்கு அடிக்க போகிறது, யூனோ, சரியான ஹைப்பர் ஆக்டிவ், நோட்டி, வெரி நோட்டி. ஸோ ஒரு பிள்ளை நோட்டி ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளை ஏன் நோட்டி ஆகுறது, பிள்ளைகள் நோட்டி ஆகுறது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு மனசில் மன அழுத்தம். பிள்ளை நோட்டி ஆகிறதுக்கு பிள்ளை காரணம் இல்லை, பிள்ளை நோட்டி ஆகிறதுக்கு ஒரு நாளும் பிள்ளை காரணம் இல்லை, நாங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம், அதை அவங்க விளங்குற இல்லை. பிகாஸ் த சில்ட்ரன் ஸ்பீக் வித் தியர் பாடி, தே ஸ்பீக் வித் தியர் பிஹேவியர், தே ஸ்பீக் பை நாட் கம்யூனிகேட்டிங். யூனோ, திஸ் இஸ் வெரி இஸ் அ பேசிக் அண்ட் பேசிக் ஃபேக்ட் இன் சைல்டு சைக்காலஜி. இப்போ நாங்கள் பெரியாக்களுக்கு ஏதாவது கவலை ஒன்று வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதை சொல்லுவோம், ஏசி தீர்த்து கொள்ளுவோம். இப்போ ஒரு ஒய்ஃப் ப்ராப் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கவல் பிரச்சனை பண்ணால் ஹஸ்பண்ட் மார் யூனோ டேக்கன் ஃபார் கிராண்டட், அதுதானே தந்து வச்சுக்கிறது ஏசுறதுக்கும் அடிக்கிறதுக்கும். ஸோ நாங்கள் ஏசி தீக்கிறோம், அதுபோல் பிள்ளைகளோட நடந்து செஞ்சு கொள்கிறோம். ஆனால் பிள்ளைகளை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்த மன கவலை
உள்ளத்தில் ஏற்பட்ட காயம், வடுக்கல் அல்லது வொரிஸ், மன அழுத்தம், அது அவங்களுக்கு பேசி சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. தே டோன்ட் நோ. ஏன்னா அவங்களுக்கு இது நடக்கிறது சப்கான்சியஸ் லெவலில், கான்சியஸ் லெவலில் அல்ல, சப்கான்சியஸ் லெவலில் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நடக்கிறது. அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க பொடியால் பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஃபேக்ட் இன் சைல்ட் சைக்காலஜி. சில்ட்ரன் ஸ்பீக் வித் தேர் பாடி. எப்படி பொடியால் பேசுவாங்க? அவங்களுக்கு காய்ச்சல் வரும், வயிற்று நோவுன்னு சொல்லுவாங்க, சத்தி எடுப்பாங்க. சில நேரம் காலையில் ஸ்கூலுக்கு போக போன பிள்ளைகள் சத்தி நோ, வயிற்று வலி சொல்லுவாங்க, தலையடி ஸ்கூலுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேன் ஸ்கூல் தலையடி, அவங்களுக்கு உண்மையிலே தலையடி, அதாவது தலையடிக்குந்தான் வயிற்றுல நோண்டு வாரதான், அவன் பொய் சொல்லவும் இல்லை. ஆனால் ஏன் அது வருதுன்னு சொன்னால், அது சைக்காலஜிக்கல் டிசீஸில் ஒரு உழைப்பாடு, ஒரு ஒரு வெளிப்பாடு. உதாரணமாக மூளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால், மெனிஞ்சைட்டிஸ் வந்ததுன்னு சொன்னால், அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். மூளைக்கு ஒரு வைரஸ் வந்துட்டுன்னு வைங்க, வந்தால் ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், தலையடி இருக்கும், சத்தி போகும், கழுத்தில் நோவு வரும், ட்ரௌசினஸ், மயக்கம் மாதிரி வரும். அது வந்து மூளை காய்ச்சலில் அறிகுறிகள். அப்போ அந்த அந்த அறிகுறிகளுக்கு காரணம் மூளையில் இருக்கிற வைரஸ். அதுபோல் ஒரு பிள்ளை மிஸ்பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னால், அல்லது வயிற்று நோவு, கழுத்து, அந்த நோவு, இந்த நோவுன்னு சொல்லி சொல்லுதுன்னு சொன்னால், சில வேளைகளில் நோய்கள் இருக்கிற நோய்க்கும் அது வரையலும். ஆனால் சில அநேகமான சந்தர்ப்பங்களில் அது வந்து அவங்க பொடியால் பேசுறதாக இருக்கலாம். அவங்க ட்ரைங் டு கம்யூனிகேட் சம்திங், தேர் ட்ரைங் டு டெல் யூ சம்திங், வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் யூனோ நான் மனசில் என்ற அழுத்தம் ஆயிக்குது, எனக்கு கவலை ஆயிக்குது. அவங்க பொடியால் பேசுவாங்க, அவங்க பிஹேவியரால் பேசுவாங்க, நோட்டி அடிப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிப்பாங்க. வேறு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்து பேசுவாங்க. இட்ஸ் மோர் லவுடர், யூனோ தே ஸ்பீக் பை மோர் லவுடர் பை நாட் கம்யூனிகேட்டிங். இதனால் விட்ரோ ஆயிடுவாங்க பிள்ளைகள். இப்படி இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சரியா.